ஹேகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அனுப்ப போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு ஈவெண்ட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எப்படா வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதாவது இந்த மிஸ்ட்ரி ஷாப் தான். ஸோ இந்த மந்த்து வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து ஸோ கன்ஃபார்மாக வந்து மிஸ்ட்ரி ஷாப் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ அது வந்து எந்த மிஸ்ட்ரி ஷாப்பாக அதில் எலைட் பாஸ் வருமா அப்படி வந்து தான் என்னைக்கு வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரும்னு சொல்லிட்டு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வந்துடுங்க. சரி வாங்க இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வரக்கூடிய மிஸ்ட்ரி ஷாப்னே சொல்லலாம். என்ன மிஸ்ட்ரி ஷாப்னு பார்த்தீங்கன்னா இந்த அசோசியன் கேடுக்கான ஒரு மிஸ்ட்ரி ஷாப் தான். ஸோ இதில் வந்து 99% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்பின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 89% வந்து கிடச்சிருக்கு. என்ன ப்ரோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வரவே இல்லையே, நீங்கள் எப்படி ப்ரோ இதில் வந்து ஸ்பின் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து வரப்போகுது. ஸோ என்றைக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் டேட்டோட வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் அசோசியன் கேடுக்கான ஒரு மெயில் பண்டல் இருக்குது. நமக்கு வந்து இந்த லக்கி ராயில் வந்து ஸோ அசோசியன் கேட் ராயில் ஒரு மெயில் பண்டல் வந்துருந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு மெயில் பண்டல் தான் இது அசோசியன் கேடில் வரக்கூடிய பண்டல். ஸோ இதில் வந்து எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சர்வருக்கு வந்து இதில் எலைட் பாஸ் வந்து கொடுக்கவே இல்லை. என்னென்ன ரிவார்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஓல்டஸ்ட்டாக வந்து இருந்த கேரக்டர், அதுக்கப்புறம் வந்து இந்த பண்டல், ஸோ அப்புறம் வந்து இந்த பராங்க ஸ்கின், எமோட்டு, குளோவல் ஸ்கின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து இன்னொரு ரிவார்டுமே இருக்குது. அதாவது நமக்கு எப்படி இந்த மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல்னு சொல்லிட்டு ரெண்டு வருமோ அதே மாதிரி வந்து இதில் ஒன்று மேல் பண்டலே இன்னொன்று வந்து ஸோ இந்த எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரிவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதே மாதிரி வந்து மெயில் பண்டல் எமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ரிவார்டு தான் வந்து போகுது. ஸோ இந்த எமௌண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து அந்த எமௌண்ட்டு அசோசியன் கேட்டுக்கான ஒரு எமௌண்ட்டுனே சொல்லலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து இந்த எமௌண்ட்டு பார்க்கறதுக்கு வந்து ஃபன்னாகவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் தான் வந்து இந்த எமௌண்ட்டுமே வந்து வரப்போகுது. ஏன்னா ஃபீமேல் பண்டல் வந்து ஸோ இந்த அசோசியன் கேடு ஈவெண்ட்டில் ஒரே ஒரு ஃபீமேல் பண்டல் தான். ஸோ அதையும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ மேல் பண்டல் வந்து ரெண்டுன்றதுனால ஒன்று வந்து லக்கீரையில் வந்துடுச்சு. ஸோ இன்னொன்று வந்து மிஸ்ட்ரி ஷாப்பில் இருக்குது. ஸோ ஒரு அமௌண்ட் வந்து டாப் அப் யூனிட்டில் வந்துடுச்சு, இன்னொரு அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ட்ரி ஷாப் மூலிமா வந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஓல்டஸ்ட்டாக வந்துருந்த பண்டல்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த ஓல்டு பண்டல் எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ ஒரு சில இந்த எலைட்டோடைய பேட்சு, அப்புறம் வந்து இந்த கன் கிரியேட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பேக் பேக்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து நார்மலான ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த எலைட் பாஸ் வந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டோடு பார்த்தீங்கன்னா ஸோ கம்மிங் மார்ச் 12 அன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து வரப்போகுது. இதில் எலைட் பாஸ் வந்து வருமானு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த அசோசியன் கேட் ஈவெண்ட்டில் வந்து ஸோ நிறைய சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து எலைட் பாஸ் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து மந்தோட ஸ்டார்டிங்லேயும் வராமல் எண்டிங்லேயும் வராமல் பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டாக சென்ட்ரலில் வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 அன்றைக்கி வர்றதுனால வந்து ஸோ மந்தோட எண்டில் மிஸ்ட்ரி ஷாப் வந்தால் கூட வந்து எலைட் பாஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து எலைட் பாஸ் வருமானு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரியல. சப்போஸ் நமக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் எலைட் பாஸ் வரலைன்னா ஸோ இந்த மந்தோட எண்டிங்கில் வந்து வேறு எதனா ஈவெண்ட்டு கொடுத்து, ஸோ அதாவது எதனா இந்த டிஸ்கவுண்ட்டு ஷாப்புன்ற மாதிரி எதனா ஒரு ஈவெண்ட்டு கொடுத்து அந்த ஈவெண்ட்டில் வந்து நமக்கு எலைட் பாஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நமக்கு இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நமக்கு வந்து கன்ஃபார்மான டேட்டு பார்த்திங்கன்னா ஸோ கம்மிங் மார்ச் 12 அன்றைக்கி வந்து ஸோ நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து இது எப்படி இருக்குது, இதில் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த மிஸ்ட்ரி ஷாப் எப்படி இருக்கும், என்னைக்கு வரப்போகும்னு சொல்லிட்டு ஸோ டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறது. இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பற்றின வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நம்ம சேனலில் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. சரி ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் எவ்ரி டே. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.